அனைவருக்கும் நமஸ்காரம் அத்வைதா சவனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சமையலறை சில குறிப்புகள் இந்த குறிப்புகள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்த சில குறிப்புகள் தான் தலைமுறைகள் மாற மாற சில விஷயங்கள் எல்லாம் வந்து மறைந்து விட்டது மறந்து போனாங்க அதை வந்து ஞாபகம் படுத்தும் விதமாகத்தான் இந்த வீடியோ இன்றைக்கி அமையப்போகுது சமையலறை வந்து நம்ம வீட்டினுடைய ஒரு முதுகெலும்பு அப்படின்னே சொல்லலாம் எப்படி பூஜை அறையை வந்து நாம் பாதுகாக்கிறோமோ அதைவிட மேலாக சமையலறையை வந்து நாம் பாதுகாக்க வேண்டும் ஏன்னா சமையலறை தான் அந்த வீட்டினுடைய முதுகெலும்பு சமையலறை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் சமையலறையில் நாம் பின்பற்றக்கூடிய இந்த சில குறிப்புகளால் நம்ம வீட்டில் சுபிக்ஷம் என்பது ஏற்படும் கடன் வந்து இருக்காது பண பற்றாக்குறை ஏற்படாது பணம் வந்து எப்பொழுதுமே நிறைவாக இருக்கும் வீடு எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே எப்பொழுதுமே சந்தோஷமாக சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நோய் நொடிகள் இல்லாமல் வீட்டில் வந்து எப்பொழுதுமே வந்து நேர்மறையான அதிர்வலைகள் வந்து இருக்கும் இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கும் போது ஒவ்வொன்றாக சொல்கிறேன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் புரிஞ்சுண்டு அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஆனால் மறந்த விஷயங்களாக இருக்கும் இந்த வீடியோ வந்து அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும் விதத்தில் இந்த வீடியோ இருக்கும் அதனால் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஒரு லைக் போடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் வந்து எனக்கு மிகவும் முக்கியம் அதனால் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமையலறையில் அன்னபூர்ணா தேவியினுடைய படமோ அல்லது விக்கிரகமோ இருந்தால் ரொம்பவே சிறந்தது அது மட்டும் இல்லாமல் சமையலறையில் தினமுமே தீபம் ஏற்றி வைப்பது மிகவும் நல்லது இல்லைங்க எங்களால் தீபம் ஏற்ற முடியல அப்படின்றவங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் ஏற்றி வைங்க இல்லைங்க கேஸ் இருக்குது எங்களுக்கு பயமாக இருக்குது என்ன செய்வது அப்படின்னு கேட்டால் ஒரு ரெட் கலரோ அல்லது ஒரு ஆரஞ்சு கலர் பல்போ சமையலறையில் வந்து எரியற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்பவே நல்லது ஏன்னால் சமையலறை வந்து எப்பொழுதுமே அக்னி மூளையில் தான் இருக்கும் இல்லையா அதனால் அக்னி பகவான் வந்து அக்னி வந்து எந்த கலரில் இருக்கும் சிகப்பு கலர்லேயும் சிகப்பும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும் அதனால் சமையல் அறையில் எப்பவுமே தீபம் எரிவது ரொம்ப நல்லது இல்லைனா இந்த மாதிரியான கலர்களில் பல்பை வந்து போட்டு விடுங்க இது வந்து வீட்டுக்கு நல்ல ஒரு அதிர்வலைகளை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் கேஸ் ஸ்டவ் எப்பயுமே மேற்க பார்த்தா மாதிரி இருக்கும் நாம் வந்து கிழக்க பார்த்தா மாதிரி நின்று சமையல் செய்வோம் இது வந்து அடிப்படையான ஒரு வாஸ்து அது மட்டும் இல்லாமல் சுவற்றிற்கும் கேஸ் ஸ்டவ்வுக்கும் ஒரு அரை இன்ச் கேப் என்பது இருக்கணும் கேஸ் ஸ்டவ் வந்து சுவற்றில் ஒட்டினா மாதிரி வைக்கக்கூடாது சமையல் அறையில் நிறைய பேர் வந்து மாறி இருக்கின்ற இந்த உலகத்தில் இடுக்கியை வந்து பயன்படுத்துவாங்க பயன்படுத்தலாம் தவறு கிடையாது ஆனால் சமையல் அறையில் கண்டிப்பாக கறி துணியை தான் பயன்படுத்தணும் இது வந்து முன்காலத்தில் இருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க அதனால் இதை கொஞ்சம் மாற்றிக்கங்க சமையலறையில் கல் உப்பு அல்லது சால்ட் இது ரெண்டுமே நாம் சமைக்கும்போது நமக்கு சமமாக தான் இருக்கணுமே தவிர நம்மை விட கீழே இருக்கக்கூடிய பாகத்தில் வந்து இந்த சால்ட்டையோ இல்லை கல் உப்பையோ வைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கல் உப்பும் மஞ்சத்தூளையும் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கக்கூடாது கல் உப்பு ஒரு ரேக்கில் இருந்ததுன்னா மஞ்சத்தூள் வந்து மற்றொரு ரேக்கில் வைக்கணும் அஞ்சலறை பெட்டியில் எப்பொழுதுமே அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து நிறைவாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலறை பெட்டியில் வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் காசை வந்து போட்டுவைங்க நம்மளுடைய முன்னோர்களெல்லாம் வந்து காசை வந்து சேமித்து வைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பேங்க் வந்து எதுவாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அஞ்சலறை பெட்டி தான் அதனால் இதில் வந்து கொஞ்சம் காசை வந்து போட்டுவைங்க அது மட்டும் இல்லாமல் கேஸ் மேடையை வந்து தினமுமே இரவு நேரத்தில் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் மேடைக்கு மேலே ஒரு கோலத்தை போட்டு வைங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் இந்த கேஸுக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க தினமுமே வைக்கலாம் முடியாதவர்கள் வந்து செவ்வாய் வெள்ளி வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தினமுமே சமையல் செய்யும்போது அதாவது கேஸை வந்து தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் சமையல் என்பது செய்யுங்க வீட்டில் எப்பொழுதுமே பால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தைரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தயிர் வந்து கடையில் வாங்கிறத விட வீட்டிலையே தோய்த்து வைப்பது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது இரவு நேரத்தில் பால் மீதி இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் தயிர் போட்டு புறக்குத்தி நீங்கள் வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் வந்து தைராயிடம் இந்த மாதிரி வீட்டிலையே வந்து தயிரை நம்ம ரெடி பண்ணும்போது வீட்டில் வந்து லக்ஷ்மி கட்டாட்சம் என்பது ஏற்படும் பால் தயிர் நெய் இதெல்லாம் வந்து மகாலட்சுமி தாயார் உரைகின்ற இடங்கள் அதனால் இது எல்லாமே வீட்டில் எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நெய் வந்து வீட்டில் எப்பொழுதுமே இருக்கணும் வீட்டில் வந்து நெய் தீபம் ஏற்றினா ரொம்பவே நல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டுமாவது நெய் தீபம் என்பது ஏற்றுங்க இது ரொம்பவே சிறந்தது வீட்டில் கேஸ் ஸ்டவ் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கிழக்கு பக்க சுவற்றில் சிலிண்டர் வந்து படுற மாதிரி இருக்கக்கூடாது தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய சுவற்றில் சிலிண்டரை வந்து வைக்கணும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டில் சமையலறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறை குடம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து குடம் வந்து பயன்படுத்துவது கிடையாது அதனால் நீங்கள் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலை அப்படின்னாலும் ஒரு சின்ன குடமாச்சு வீட்டில் வச்சு அது நிறைய வந்து தண்ணீரை வைங்க அது ரொம்ப நல்லது இந்த நிறை குடம் என்பது நம்ம வீட்டில் அனைத்தையும் நிறைவாக பார்த்துக்கும் இதில் வந்து ஒரு சூட்சமம் இருக்குது மகாலட்சுமி தாயார் வந்து தண்ணீரில் வாசம் செய்வாங்க நிறை குடத்துலையும் வாசம் செய்வாங்க அதனால் கண்டிப்பாக சமையலறையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பொருளில் ஒன்று இந்த நிறை குடம் வீட்டில் தினமுமே சமையல் செய்யும்போது குளிச்சுட்டு சமையல் செய்வது என்பது ரொம்பவே சிறந்தது ஏன்னா சமையல் செய்யும்போது நாம் நம்ம வந்து அடுப்பை பற்ற வைக்கிறோம் இல்லையா அந்த அடுப்பு வந்து அக்னி பகவான் அந்த ஜுவாலையில் தானே நம்ம வந்து சமைக்கிறோம் அதனால அந்த அக்னி பகவானுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பணம் வேணும் ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னா யாகம் வளர்த்தா ஐஸ்வர்யம் கிடைக்கும் ஆனால் நம்மளால் யாகம் வந்து தினமுமே வளர்க்க முடியாது அதனால் வீட்டில் சமையல் செய்வதுதான் ஒரு யாகம் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்காங்க அப்போது ஒரு யாகம் செய்யும்போது குளிக்காமல் சமையல் செய்யலாமா அதனால் குளிச்சிட்டு சமையல் செய்வது தான் வந்து சிறந்தது சின்ன சின்ன டிப்ஸு தான் இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது வீட்டில் சுபிக்ஷம் என்பது ஏற்படும் நம்ம குளிச்சுட்டு ஆரோக்கியமான ஒரு மனநிலையில் சமையல் செய்யும்போது அந்த சமையலை வந்து சாப்பிடுகின்ற அனைவருக்கும் வந்து ஆரோக்கியமான எண்ணங்கள் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லோருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க அது எங்கே துவங்குது அப்படின்னா சமையலறையில் தான் அவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்தது இந்த சமையலறை அது மட்டும் இல்லாமல் தினமுமே சமையல் செய்யும்போது நாம் என்ன சமைக்கிறோமோ அதை வந்து இறைவனுக்கு நம்ம நைவேத்தியமாக சமர்ப்பிக்கும்போது போது ரொம்பவே சிறந்தது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அரிய பல தகவல்களை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நேபர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்